ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்பிஜே விளாக். இன்றைக்கி நம்ம இண்டோர் ஜூவோட 4வது பாட்டில் இருக்கோம். இதுதான் ஃபைனல் பாட்டு. இது இல்லாமல் நான் ஸ்னேக் ஹவுஸு, அது இல்லாமல் பேர்டு அவியரி தனியாக போட்டிருக்கேன். இதோட இந்த ஜூவோட 4வது பாட்டு முடியுது. நம்ம முதல்ல பார்க்க போகிறது லேப்பர்ட், அதாவது நம்ம ஊர் சிறுத்தை. இது வந்து ரொம்ப தூரமாக வச்சுருக்காங்க, நமக்கு விசிபிலிட்டியே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேலே படுத்துறதுக்கு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் இதை எடுத்தேன். நீங்கள் லக்கியாக இருந்தால் மேபி இது கிட்டக்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் என்னால் அவ்வளோ கிளியராக எடுக்க முடியல. நம்ம பார்த்துட்ருக்கிறது மெலன்டிக் டைகர், அப்படின்னா பிளாக் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிளாக் டைகர்னால் ஃபுல்லாக கருப்பு கலரில் இருக்காது. இதில் அந்த கோடு வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், கருப்பு கலர் கோடு நிறையா இருக்கும், அதனால தான் அந்த பிளாக் டைகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கொஞ்சம் உள்ளதாக வச்சுருக்கேன், ஆனால் இது ஓரளவு பார்க்க முடியுது, ஆனால் இதுவும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான மிருகத்தெல்லாம் ரொம்ப தூரமாக தான் வச்சுருக்காங்க, நமக்கு விசிபிலிட்டியே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மொத்தம் அதில் 2 டைகர் இருக்குது. நம்ம அடுத்தது ஏஷியாட்டிக் லயன் பார்க்க போகிறோம். ஏஷியாட்டிக் லயன்னா ஆசியாவில் இருக்கிற சிங்கம், நம்ம ஊர் சைட்லாம் இந்த சிங்கம் தான் இருக்கும். இது ஒரு கூட்டமே இருக்குது இங்கே, ஆனால் இது உள்ளத்துலேயே இதாக ரொம்ப தூரமாக இருக்கும், அதிக தூரமாக ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல படுத்துருக்கு. அது இல்லாமல் ஒரு ஆம்பளை சிங்கம் இங்கே இங்கே ரொம்ப நேரமாக வாக்கிங் போயிட்டே இருக்குது. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இதை கவலை கிளியராக எடுக்க முடியல. மேபி பெட்டர் கேமரா இருந்தால் இதை எடுக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் நமக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டியே கிடைக்கல. ஆனால் நிறைய சிங்கம் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லதாக இருக்குது, தூரம்தான் கொஞ்சம் அதிகம். தூரம் பாருங்கள், இந்த தான் நான் சொன்னேன், இந்த சிங்கம் தான் அங்கேயும் இங்கேயும் ரொம்ப நேரமாக வாக்கிங் போகுது, பல மணி நேரமாக இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டே தான் இருக்கு.
பார்க்கும்போது ஸ்பாட்டட் டீர். ஸ்பாட்டட் டீர்னா இந்த மானிலே புள்ளி மான் சொல்லுவாங்க நம்ம ஊரில், இந்த மானில் புள்ளி புள்ளியாக இருக்கு பாருங்கள் வெள்ளை கலரில், எல்லாம் ஸ்பாட்டட் டீர். எல்லா மானையும் ஒரே இடத்துல தான் வச்சுருக்காங்க, அதுவும் நிறையா இருக்குது, கூட்டமாக ஒரே இடத்துல வச்சுருக்காங்க, அதெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. நீங்கள் ரொம்ப கிட்ட கூட பார்க்கலாம் அந்த மானெலாம், அந்தளவு விசிபிலிட்டி ப்ராப்ளமே கிடையாது. நிறையா மான் இருக்கிறதுனால இது பக்கத்துலாம் வருது, இது டேஞ்சர் இல்லாததுனால இதை அப்படியே விட்டுருக்காங்க. நம்ம இங்கே பார்க்குறது இது பேர் வந்து சிங்காரா. இந்த மான் வந்து பெரிய சைஸில் இருக்குது, ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும், அந்த சைஸில் இருக்குது இந்த மான். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மாம் பேர் வந்து பிளாக் பக். இதுவும் ஸ்பாட்டட் டியர், அதே சைஸ் தான் இருக்குது, கொம்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது இல்லாமல் இது சைஸும் ஸ்பாட்டட் டியர் என்ன இதில் புள்ளி மான் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸ் தான் இருக்குது. ஆனால் இது உடம்புல எந்த புள்ளி இல்லை, பிளைனாக இருக்குது. ஆனால் இது சைஸ் கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இருக்குது. இதுவும் நிறையா இருக்குது, இதில் சில மானும் ஒயிட்டாகவும் இருக்குது. இந்த கலரில் இருக்கிறது நிறையா, ஒன்று ரெண்டு மானும் வெள்ளை கலர் மானும் இருக்குது இதில். அது இல்லாமல் டார்க்காக கருப்பு கலர்லேயும் சில மானெலாம் இருக்குது இந்த பிளாக் பக்கில். இதுவரைக்கும் பாருங்கள் இதுவும் பிளாக் பக் தான், இது கொம்பு இல்லாத மான். இதை நான் ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்க முடிஞ்சது, இது குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் இதுக்கு எதுவும் கொம்புலாம் இல்லை. இது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கு. திருப்பி இங்கே இருக்கிறது சிங்காரா தான், அது கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும் அந்த மான்லாம் பெரிய சைஸில். அதில் எல்லா மானையும் ஒரே இடத்துல போட்டாங்க, பெரிய பிளேஸாக இருக்குது. அதில் எல்லா டைப் மானையும் அப்படியே மேய விட்ருக்காங்க, அங்கங்கே போர்டு போட்டிருக்காங்க. இது வந்து நில்கை, இது நான் ரொம்ப கம்மியாக தான் பார்த்தேன். இதுதான் உள்ளத்துலேயே ரொம்ப ரொம்ப பெரிய சைஸில் இருக்கிற மான். இது திருப்பி சிங்காரா தான், இது குட்டின்னு நினைக்கிறேன் சிங்காராவில். ஸோ எல்லா மானும் ஒரே இடத்து தான் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம வந்து அடுத்தது ஸ்னேக் ஹவுஸ் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video. Bye.